செந்தில் பாலாஜி வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீதான வழக்கின் விசாரணை புதன்கிழமை விசாரிக்கப்படும் என அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. ஜாமீன் கோரிய வழக்கில் புதன்கிழமை விசாரிக்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீதான வழக்கின் விசாரணை புதன்கிழமை விசாரிக்கப்படும் என அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம். மகேஸ்வரி, இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணும்? குமார் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த 2023 ஜூன் 14 கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் ஜனவரி 22 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய தேதி நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட அந்த 3 வழக்குகளினுடைய விசாரணை முடிவின் வரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இந்த வழக்கினுடைய விசாரணையை துவங்கக்கூடாது என்றும் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதியரசர் அள்ளி அவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்து நேற்றைய தினம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறையினுடைய விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு மனுவை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது தள்ளுபடி செய்ததை எதிர்த்து செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் சுந்தர்முகன் அடங்கிய அமர்வு செந்தில் பாலாஜி சார்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் அவர்கள் முறையீடு ஒன்றை செய்தார். ஆனால் இந்த முறையீட்டை செந்தில் பாலாஜியினுடைய முறையீட்டை ஏற்க மறுத்த நீதியரசர்கள் மனுவாக தாக்கல் செய்துள்ள அந்த மறு ஆய்வு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க விட்டால் குற்றச்சாட்டு பதிவுகள் குற்றச்சாட்டுகளானது பதிவு செய்யப்படும் என்று செந்தில் பாலாஜி சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதியரசர்கள் வழக்கானது பட்டியலிடப்படும் போது இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தற்போது நீதியரசர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் செந்தில் பாலாஜியினுடைய அந்த கோரிக்கையுமே நீதியரசர்கள் ஏற்க மறுத்துள்ளார்கள். அதே நேரத்தில் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் கோரிய மனுவானது நேற்றைய தினம் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் வாதங்களானது நிறைவேற்றப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அமலாக்கத்துறையினரானது தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு தாங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை புதன்கிழமை விசாரிக்கப்படும் என்று நீதியரசர் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதன் நிலையில் தான் தற்போது இந்த வழக்கை புதன்கிழமையே விசாரிக்க வேண்டும் என்று ஒரு கருத்தானது தெரிவிக்கப்பட்டது. அவரை ஏற்றுக்கொண்டு நீதியரசர்கள் அந்த வழக்கு ஜாமீன் மனுவையும் தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.